எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட் நட் சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் சாம்பார் மிளகாத்தூள் அரைச்சு காட்டுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நாளா நான் ஏற்கனவே வந்து குழம்பு மிளகாத்தூளும் அரைச்சு காட்டியிருக்கிறேன். அது வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம், சாம்பாருக்கு போட முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருப்போம், அதனால சாம்பாருக்கு போடும்பொழுது சிம்மரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இதுக்கு சாம்பாருக்கு தனியாக நான் அரைச்சி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, கொஞ்சமாவது அரைச்சி காட்டுங்கம்மா எனக்கு அப்படின்னு கூட இப்போ சமயத்தில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். உங்களுக்காக இன்னைக்கு சாம்பார் தூள் தான் அரைச்சி காட்ட போகிறேன். இதுக்கு மெயினாக வந்து நம்ம வறுக்கிறது வந்து கரெக்டாக வறுக்கணும். பச்சையாக இருந்தாலும் பச்சை ஸ்மெல் அடிக்கும், அதாவது குழம்பு கொதிக்கும் பொழுது ஒரு மாதிரி பச்சை வாடகை வரும், அந்த குழம்பு நல்லா இருக்காது. நான் ஒவ்வொன்றா வறுக்கையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த வறுக்கும் பொழுது கரெக்டாக ஒவ்வொன்றையும் வறுக்கணும். எதை எதை எந்த பக்குவத்தில் வறுக்கணுமோ அது மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, மீன் குழம்புக்கு இதுக்கும் நாங்கள் சேர்க்க மாட்டோம், நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம் வேண்டாம்னு விட்டுறலாம். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். கங்காங்கிறவங்க நாங்கள் செஞ்ச இட்லி வீடியோவை பார்த்துட்டு செஞ்சாங்களாமா நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. குணசேகரங்கிறவங்க நாங்க செஞ்ச மாதிரி இன்ஸ்டன்ட் இட்லி, அதாவது ரெடிமேடா இட்லி மாவை வந்து அரைச்சு காய வச்சு பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்ப இட்லி வேணுமோ அப்ப வந்து இன்ஸ்டன்டா நம்ம மாவு மிக்ஸ் ரெடி பண்ணி அதுல வந்து பேட்டர் ரெடி பண்ணி ஊத்திக்கலாம். அது மாதிரியே அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து எங்க சேனலை பாருங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற அந்த பெல் பட்டனை அனுப்பி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ மிளகாய் வறுக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சாம்பார் தூள் செய்கிறதுக்கு காக்கில் மிளகாய்க்குத்தான் நம்ம எல்லா பொருளும் நான் வந்து எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். காக்கில் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்குறேன், நீல மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்குறேன். இது நல்லா காரமாக இருக்கும், காக்கிலவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் குண்டு மிளகாய் போட்டிங்கன்னா காரம் இருக்காது, கொஞ்சம் ஒவ்வொரு குண்டு மிளகாய் காரம் இருக்கும், ஒவ்வொரு குண்டு மிளகாய் காரம் இருக்காது. அதனால் இந்த மிளகாய் தான் நாங்கள் எப்போவுமே போடுவோம். காக்கில் மல்லி எடுத்து வச்சுருக்குறேன், 50 கிராமும் சீரகம் எடுத்து வச்சுருக்குறேன், 25 கிராமும் வெந்தயம், 25 கிராமும் குறுமிளகு, 25 கிராமும் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன், 50 கிராமும் அரிசி எடுத்து வச்சுருக்குறேன். பச்சை அரிசி, புழுங்கரிசி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். கருகப்புள்ள கொஞ்சம் போல், துவரம்பருப்பு 50 கிராமும், கடலைப்பருப்பு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கிறேன். இதில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும், மஞ்சள் சேர்க்கணும். முழு மஞ்சள் தான் எங்கள் ஊர் சைடெல்லாம் போட்டுக்குவாங்க, முழு மஞ்சள் எங்கிட்ட இல்லை, அதனால் மஞ்சத்தூள் இருக்குது, அதை நம்ம அரைக்கையில் போட்டு கலந்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து மெயினாக சாம்பாருக்கு என்ன சேர்க்கக்கூடாதுன்னா சோம்பு சேர்க்கக்கூடாது. சில பேர் கடுகு போடுவாங்க, நாங்கள்லாம் கடுகெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். மிளகாத்தூளில் வந்து நம்ம சாம்பார் வச்சுக்கலாம், புளிக்குழம்பு வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலாம். மீன் குழம்பை தவிர மறுபடியும் எல்லாத்துக்குமே இது சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கலாம். மல்லியை வறுத்துக்கலாம், மல்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. மல்லியெல்லாம் ரொம்ப வறுத்துறக்கூடாது, கடுத்தாப்பில் ஆயிரும், அந்த டேஸ்ட் கிடைக்காது, அந்த மணமும் வராது. அதனால் ஓரளவு வறுத்தா போதும், ஓரளவு இப்போ ஓரளவு வறுத்தாச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு, ரொம்ப செவக்காக வறுக்கணும்னு இல்லை, ஒரு 3/4 வாசி வறுத்தா போதும். பாருங்க, துவரம்பருப்பு இந்த அளவு வறுத்தா போதும். அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா மணம் வர வறுத்துக்கணும். லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா பச்சை வாடை அடிக்கும், அதனால் கடலைப்பருப்பெல்லாம் ஓரளவு வறுத்துடணும். கொன்னராக வர்ற மாதிரி வறுத்துட்டேன், போதும், இறைக்கலாம். அடுத்து அரிசியை வறுத்துக்கலாம், லைட்டெல்லாம் வறுக்கக்கூடாது. இது ஓரளவு பொரிய வறுத்துக்கலாம், போதும். வறுக்க எப்படி பொரிஞ்சிருக்குன்னு இந்த கலர் வரணும். அடுத்து வெந்தயத்தை வறுத்துக்கலாம், வெந்தயமும் நல்லா செவக்கணும், பொன்னரை வர்றது வறுக்கணும். பாருங்க, நல்லா பொன்னரை வந்துருச்சு, இந்த மாதிரி வரணும்.
அரை குறையா போட்டிங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது. இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்துக்கோங்க. அடுத்து குருமிளகு, குருமிளகு ஓரளவு தூடையறனா போதும், இப்போ எடுத்துக்கலாம். சீரகம், சீரகத்தை ரொம்ப வறுக்கவே கூடாது, லைட்டாக சூடு ஏறணும். இந்த சாம்பாருக்கு தனித்தனியாக வறுத்துக்கணும். நான் வந்து ரசப்பொடிக்கு சொன்ன மாதிரி தான், ரசப்பொடிக்கு எப்படி நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து காட்டினேன், கொஞ்சோண்டாக இருந்தாலும் தனித்தனியாக வறுக்கணும். அதாவது அந்தந்த பக்குவத்தில் வறுத்து போட்டால் தான் அந்த சாம்பாரெல்லாம் நல்லாயிருக்கும். ரொம்ப வறுவடலைனாலும் பருப்பெல்லாம் அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு வரும், பருப்பு கூட பரவாயில்ல, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த வெந்தயம் இதெல்லாம் நல்லா வறுத்துடணும். அப்போ தான் நம்ம செய்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சீரகம்லாம் ரொம்ப வறுக்கணுங்கிறதில்ல, லைட்டாக வறுங்க, சூடு ஏறினா போதும், நல்லா சூடு ஏறிடுச்சு, இந்த அளவு சூடு ஏறினாலே போதும். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை லைட்டாக வறுத்தாலே போதும், இல்லைன்னா பச்சையாகவே நீங்கள் உருவி போட்டு காய வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போதும், லைட்டாக சூடு ஏறினா போதும், நம்ம காய வைக்கணும். அதுக்குள்ளார வறுத்தது ஓரளவு மொறுமொறுப்பு வந்துடும், இந்த அளவு இருந்தாலே போதும். அப்புறம் இதை எடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து பெருங்காயம், ரொம்ப கருகாக வறுக்கக்கூடாது, பெருங்காயத்தை நல்லா இருக்காது, ஓரளவு வறுத்தா போதும். பெருங்காயம் வந்து பச்சையாக இருந்தால் தான் அந்த சாம்பார் நல்லா வாடையாக இருக்கும், அதனால் ரொம்ப வறுத்துட்டோம்னா அந்த வாசம் நல்லா இருக்காது, சாம்பார் வாசம். அதனால் ஓரளவு வருங்க, இந்த அளவு வறுத்தாலே போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரமிளகாயை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கணும்னா இந்த மிளகாயும் ஒரு முக்கியமான காரணம், நல்லா வறுக்கணும் ஓரளவு கருகி போயிடாமல். சூடு ஏறணுன்னு இறக்கிடுவாங்க சில பேர். அது என்னன்னா நம்ம சாம்பாரில் போடும்பொழுது அந்த பச்சை வாசம் அடிச்சுக்கிட்டு சாம்பார் நல்லா இருக்காது, நல்லா மணக்க வறுத்துருங்க. பாருங்க நல்லா சூடு ஏறிடுச்சு, சூடு ஏறினதுனால தொட முடியல மிளகாயை. சூடு ஏறினா தான் அந்த மிளகாய் வந்து தொடையில் வத வதன்னு இருக்குது, பாருங்க நனைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க, மெயினாக அந்த மாதிரி இருக்கணும். அப்போ புல்லாமல் நல்லா உள்ளே சூடு ஏறிடுச்சுன்னு அர்த்தம், இனிமேல் தான் இது நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கையில் தான் நம்ம இறக்கிக்கணும். இதே மாதிரியே எல்லா மிளகாயும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு. வறுத்துட்டு நல்லா வெயில் அடிக்கும் பொழுது சும்மா ஒரு மணி நேரம் காய்ச்சாலே போதும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம காய வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்ல வாசமாக இருக்கு, அவ்வளவுதான், கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம். கருவேப்பிலையெல்லாம் காற்றுல பறக்குது, அதனால மிளகாயை போடுறேன். அப்புறம் இதெல்லாம் சும்மா தான் காயுது, காயட்டும். வர மிளகாய் தனியாகவே காயுது. இப்போ காஞ்சிருச்சு பாருங்க, காய வச்சு நான் மாடியிலேருந்து எடுத்தாந்துட்டேன். இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க நம்ம அரைச்சி கொண்டுகிட்டு வந்துட்டோம். ஊரில் அரைச்சது இந்த சூடு போக ஆற வச்சு கொடுப்பாங்க, அங்கே வந்து அந்த ஆற வைக்கிறக்க அந்த தட்டு வச்சுருப்பாங்க, தட்டில் கொட்டி ஆற வச்சு கொடுப்பாங்க. இங்கே அப்படியெல்லாம் இல்லை, பாருங்க உடனே அரைச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கொண்டு வந்துட்டு இப்போ இங்கே தான் நம்ம தான் கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சூடு போக ஆற வச்சுக்கணும். இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். சூட்டோடு வச்சிங்கன்னா ஒரு மாதிரி காரில் அடிச்சு போயிடும், நல்லா இருக்காது. எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்ச நேரம் அந்த சூடு போக ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மஞ்சத்தூள் கலந்து அள்ளி வச்சுக்கோங்க. பாருங்க அவ்வளோ அருமையாக மணக்குது, செம்மையாக இருக்குது. அந்த வறுத்த பக்குவங்கள் தான் கரெக்டாக வறுக்கணும், அதுதான் அந்த வாடை கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஆறட்டை, நான் அப்புறம் காட்டுறேன். நம்ம அரைச்ச மிளகாத்தூள் நல்லாவே ஆறிடுச்சு, போதும். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் ஆறினா அந்த வாசம் போயிடும், அந்த சூடு போனால் போதும். இப்போ இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் கலக்கணும், கலந்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன். எப்படி இருந்தாலும் சாம்பார் வைக்கல கொஞ்சம் போடுவோம், அதனால ஒரு 50 கிராம் அளவு நான் சேர்த்துக்கிறேன், போதும். அவ்வளோதான், போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே நல்லா கலந்தாச்சு, மஞ்சத்தூள்லாம் இதில் நல்லா கலந்துட்டோம். இதை வந்து ஒரு பக்கெட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு டப்பாவிலையோ
போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுக்கணும். நான் இப்ப இந்த மாதிரி ஒரு டப்பாவோட தான் போட்டு வச்சுக்க போறேன். வேற போட்டுக்கலாம். இப்ப பாருங்க நம்ம சாம்பார் தூள் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்படியே அந்த சாம்பார் வாசம் நம்ம சாம்பார் வச்சா எப்படி மணக்குமோ அதே மாதிரி நான் அரைச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து அப்படி மணக்குது. அங்க அரைக்கையிலயும் சொன்னாங்க, இந்த அரைக்கிற அம்மா கூட சொன்னாங்க, என்ன போட்டீங்க இவ்வளவு வாசமா இருக்குது, நிறைய பேர் அரைப்பாங்க அவ்வளவு ஒண்ணு வாசம் வராது, உங்களுடைய மிளகா தூள் நல்ல வாசமா இருக்குது பாருங்க ரூம்பே மணக்குது, என்ன போட்டீங்கன்னு கூட அவங்க கூட கேட்டாங்க. இங்க கொண்டுட்டு வந்து காய வச்ச உடனே அப்படியே வீடு ஃபுல்லா அப்படியே அந்த சாம்பார் வச்சா நம்ம எப்படி வாசம் வருமோ அதே வாசம் வருது, ரொம்ப அருமையா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க.